அனைவருக்கும் வணக்கம். யானை எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருக்கின்ற உங்கள் சாயேஸ்வரி அன்னை எமக்கு உணர்த்துகின்ற அனைத்து அருள்மொழிகளையும் சாய் சரித்திர பாராயணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இன்னும் பல்வேறான மறைஞான சூட்சம விளக்கத்தையும் தனக்கும் தன் பக்தனுக்கும் இடையான பிணைப்பினுடைய ஆழத்தையும் இவ்வாறாக எவ்வாறாக தன் பக்தன் இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்து விளக்கங்களையும் எளிமையான உரைநடை இயல்பிலேயே பாமரனும் புரிந்து கொள்ள முடியாத மிக எளிமையான வார்த்தைகளாலேயே பல மிக உயர்ந்த ஞான விஷயங்களெல்லாம் எளிமையான முறையில் பகிர சொல்லி உரைத்து கொண்டே இருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் மிகுந்த தொலைநோக்கு பார்வையுடன் தனி மனித உயிரானது எவ்வாறு ஆத்மலட்சி பெற்று சத்திய பாதையில் நேர்முறை பண்புகளை வளர்த்து கொண்டு இந்த கலியுகத்தில் நாம் பயணித்து உயரிய தன்மை அடைவது என்கின்ற தன்மையில் பகவான் உரைக்கின்ற விஷயங்களை எளிதாக மாற்றி எழுதி இங்கே உணர்த்தி கொண்டும் உரைத்து கொண்டும் இருக்கின்றோம். ஆகவே இங்கே குருவினுடைய உபதேச மொழிகள் எல்லாம் நாம் ஏன் கேட்க வேண்டுமென்றால் அந்த ஒவ்வொரு உபதேச மொழிகளிலும் அவருடைய மூல சூட்சம் ஆற்றல் வியாபித்து படர்ந்திருக்கின்றது. ஆகவேதான் நாம் கேட்கும்போது அதன் மூலமாக குரு நமக்குள் வியாபித்து அந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மையில் அவர் நம்முடைய சித்தத்தினை தெளிவுபடுத்தி ஒரு சத்திய பாதையில் நம்மை பயணிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு இணைப்பின் பாலமாக அவருடைய ஒவ்வொரு உபதேச மொழிகளும் வார்த்தைகளும் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நம்முடன் தொடர்பு கொண்டு அந்த வார்த்தைகள் மூலமாக விடமுடுகின்றார். இது பலருடைய வாழ்வில் இக்கணம் வரை நடந்தேறி வருகின்றது. பல சாய் பக்தர்கள் இக்கணம் வரை அதனை கூறி மெய்சிலித்து போகின்றார்கள். பகவானுடைய உபதேச மொழிகளை காணும் பொழுதெல்லாம் தனக்கு மிகப்பெரிய ஒரு பேரானந்தமும் பரவசமும் தனக்கே கூறியிருப்பது போன்ற ஒரு உள் உணர்வும் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்பட்டவுடன் அதனை நாம் இன்னும் ஆழமாக அந்த வார்த்தைகளை உபதேச மொழிகளை உள்வாங்கும் போது படிக்கும்போது நான் என்கின்ற அகந்தையின்றி அதன் மூலமாகவே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இயல் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளில் சில திருத்தங்களை மேற்கோள் காட்டி அந்த உபதேச மொழிகள் மூலமாகவும் அற்புத அனுபவங்கள் மூலமாகவும் சாய் சரித்திரத்தின் மூலமாகவும் பல்வேறு கோணங்களில் தனி மனித உயிரினுடைய ஆத்ம வளர்ச்சிக்காகவும் அவனுடைய புறவாழ்வில் இயக்க செயல்பாடுகள் உள்ள தேவையற்ற செயல்களில் அவனுடைய நிலை மாற வேண்டும் என்பதற்கிணங்க அவர் பல்வேறு தன்மைகளில் நம்மை புடம்போடவே உபதேச மொழிகளையும் அருள்மொழிகளையும் இன்னும் அற்புத அனுபவங்களையும் சாய் சரித்திரத்தையும் பாராயணம் சொல்லி மிகுந்த ஈடுபாட்டோடு நம்மை அதில் இருக்க வேண்டும், முன்வர வேண்டும், பாராயணம் செய்து நாம் உயர நிலையை அடைய வேண்டும். அதன் மூலமாக பல விஷயங்களை பகவான் கூற கேட்டு நாம் அதனை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நடந்தோமேனால் மிகச்சிறந்த ஒரு தன்மையில் பகவானோடு நாம் அவருடைய அருள்மொழிகள் மூலமாகவே நம்முடைய இந்த புற வாழ்க்கையாகட்டும் அகத்தினுடைய தேடலில் உள்ள ஞான மார்க்கத்திற்குரிய வழியாகட்டும் அனைத்துமே பகவானுடைய இயல்பான நடைமுறை எழுத்துக்கள் மூலமாகவே அவர் மிக அழகாக புடம்புடுகின்றார். பகவானுடைய சமூகத்திற்கு வந்த பிறகு நமக்கு அனைத்தும் புலனாகி எது நாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்கின்ற அனைத்து விஷயங்களும் நமக்கு நாமே ஒரு ஆசானாக பகவான் நம்முடைய சித்தத்தை தெளிவுபடுத்தி மனம் சொல் செயல் ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டில் இயங்க வைத்து நமக்கு நாமே விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தன்மையை ஒரு அகத்தெளிவை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த வழியில் சென்றால் இந்த பலனை அனுபவிக்க முடியும், இந்த வழியில் சென்றால் இந்த மார்க்கத்தை சென்றால் இந்த மார்க்கத்தினை கடைபிடித்தால் நீ இவ்வாறாக இருக்க முடியும், இதுவே உனக்கு பாடமாக இருக்கின்றதை பார் என்கின்ற ஒவ்வொரு நடைமுறை இயல் வாழ்விலும் நாம் செய்யக்கூடிய சத்திய அசத்திய செயல்கள் இருப்பினும்
எந்த செயலாக இருப்பினும் அதற்குரிய நிலையில் அவர் இருந்து கொண்டு சத்திய செயல்பாட்டில் அவர் இன்னும் உத்வேகமாக உந்து சக்தியாகவும், அசத்திய செயல்களை செய்தோமேனால் அதற்கு அவர் அந்த செயலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நன்றாக நமக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ஒரு தெளிவை ஏற்படுத்தி இந்த செயலை செய்தினால் இவ்வாறாக நீ விளைவை சந்திக்க நேரிடும், ஆகவே எதனையும் ஒளிவு மறைவில்லாமல் ஒப்படைத்துவிட்டு செய் என்று மிக மிக சிறிய விளக்கத்தின் மூலமாகவே அவர் மிகச்சிறந்த ஒரு சத்திய நேர்மறை பண்புகளை நமக்கு காண்பித்து அவர் நம்முடைய இயல் வாழ்க்கையின் ஓட்டத்திலேயே நம்மை புடம்போட முனைந்து கொண்டிருக்கின்றார். இது பலருடைய வாழ்வில் அழகாக இந்த கணம் வரை நடந்தேறி வந்து கொண்டிருக்கின்றது. அங்கு சென்று இங்கு சென்று யாரிடமும் நாம் உபதேசம் கேட்க தேவையில்லை. நம்முடைய அக விழிப்புணர்வோடு நாம் பகவானோடு இரண்டரை பிணைத்துக் கொண்டால் போதுமானது. நம்முடைய சிந்தனை துளிகளை மிக அழகாக செதுக்கி நம்முடைய எண்ணத்தின் அழுக்கு எண்ணங்களை மாற்றி விழிப்புணர்வோடு சாட்சியாக பற்ற செய்து நமக்குள்ளே ஒரு அகத்தெளிவை ஏற்படுத்தி எந்த விஷயத்தை செய்தால் எந்த ஒரு விளைவை சந்திக்க நேரிடும் என்கின்ற அனைத்தையும் நமக்கு அவர் இந்த புற வாழ்வில் நாம் செல்கின்ற செயல்பாட்டின் மூலமாகவே நம்மை புடம்போடுகின்ற மிகச்சிறந்த உன்னத உயிர்ப்போடு விழிப்புடன் கூடிய மகான் அவர். ஆகவே எந்த செயலாக இருந்தாலும் நாம் ஒளிவு மறைவின்றி அவருடைய சூட்சம் ஆற்றலுக்கு நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் காட்சிகளாக விரிந்து கிடக்கின்றது. ஆகவே எதனை மறைத்தாலும் பகவான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் பகவான் அண்ட சரசரத்தையும் பஞ்சபூதங்களையும் மாற்றி செய்யக்கூடிய அனைத்து அசையா அசையும் பொருள்களில் அனைத்திலும் வியாபித்து இந்த உலகத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் உடைய உன்னத மகானாவர். ஆகவே எச்சேலை செய்தாலும் பகவானுடைய கரங்களில் அதை ஒப்படைத்து விட்டு யான் செய்கின்றேன், இதில் நன்மை தவறு தீமை என்ன என்பதை நீங்கள் எனக்கு புடம்போட வேண்டும், இந்த மாயை உலகில் நான் ஈர்த்து கொண்டு மாயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன், பகவானே என் தகப்பனை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம் பகவானோடு நாம் இருக்க பிணைத்து கொண்டு அவருடைய காலடியில் சனாகதி செய்துவிட்டு ஒப்படைத்து விட்டு நாம் வெறும் பிண்டத்தன்மையோடு நான் என்கின்ற தன்மை எடுக்காமல் நாம் பகவானோடு இரண்டரை கலந்து சாட்சியாக பற்றில்லாமல் இதனையும் பற்றி கொண்டு செயல்பட முன் வருவோமேனால் மிகச்சிறந்த ஒரு நிலையை எழுத முடியும். ஆகவேதான் பகவான் கூறிக்கொண்டே இருக்கின்றார். பகவான் இங்கே நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், எவர் எனக்கு சமமானவர் என்று எவரையும் அறிய மாட்டீரோ, எவர் எனக்கு பின்னரை பசியாறி தாகம் தீர்த்து கொள்கின்றானோ அவனையே நான் எப்பொழுதும் தியானத்தில் வைக்கிறேன், நான் அவனுடைய ஆதீனத்தில் வாழ்கிறேன் என்று பகவான் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். பகவான் கூறுகின்றார், என்றும் நிலைத்து நிற்றல், பயமின்மை, விடுதலை பெறுதல், சுதந்திரம், பரமாத்மாவை அடைதல், இவைதான் ஒரு ஜீவன் செய்ய வேண்டியதும் அடைய வேண்டியதும் ஆகும் என்று பகவான் உணர்த்துகின்றார் இங்கே. ஏனென்றால் அவருடைய ஒரு ஆத்மா இதற்காக இந்த மிடத்தோடு சேர்ந்து செயலாற்றி உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய தன்மையானது ஆத்மா மலர்ச்சி பெற்று பரமாத்மாவை அடைய வேண்டும், விடுதலை பெற வேண்டும். அந்த ஆத்மா மறுமலர்ச்சி பெறுவதற்கான ஒரு நிலையை நாம் தேடி குருவோடு கரம் பிடித்து கொண்டு நாம் நல்வழியில் சென்றோமேனால் அது சித்தம் தெளிவாகி அந்த ஆத்மாவும் சேர்ந்து மறுமலர்ச்சி பெற்று ஒரு உயரத்தன்மை அடையும். ஆகவேதான் பகவான் கூறுகின்றார், இதுவேதான் ஒரு ஜீவன் செய்ய வேண்டியதும் அடைய வேண்டியதும் ஆகும் என்று இங்கே அறிவுறுத்துகின்றார். மேலும் கூறுகின்றார், சகவி தோழமைகளை, இவ்வுலக வாழ்வு நிலையில்லாதது என்று தெளிவி பிறக்கும் போதுதான் சுற்றி இருக்கும் மாயா உலகம் மனிதனை எதிர்க்கின்றது. யாத்திரிகன் எவ்வழி செல்வது என்றறியாது நடுமாறுகின்றான், இப்பிரபஞ்சம் என்னும் மாயை இதுவே என்று அறிவுறுத்துகின்றார். நன்றாக பாருங்கள், நான் என்கின்ற அந்த பிண்டத்தன்மை எடுக்கும் போது மாயை உங்களை ஆட்படுத்திவிடும். ஆகவேதான் பகவான் கூறுகின்றார், நான் என்கின்ற தன்மை எடுக்காதீர்கள், எந்த விஷயத்தையும் நீங்கள் சாட்சியாக மனதையும் செயலையும் கண்காணித்து கொண்டு பற்றில்லாமல் வாழுங்கள் என்று கூறி நான் என்பதை எடுத்தால் அங்கே நான் என்பதில் மனம் இருக்கின்றது. நான் என்பதை எடுக்காவிட்டால் நீங்கள் வந்து நாம் என்கிற தன்மையில் உடல் வேறு மனம் வேறாகிறது. அப்பொழுது மனதை ஆட்சி செய்யக்கூடிய சக்தி என்கின்ற அந்த ஆதிமையா உங்களை ஆட்கொள்ள வரமாட்டாள். ஆகவேதான் நான் எப்பொழுதெல்லாம் எடுக்கிறீர்களோ அப்பொழுது அந்த நானில் மனமும் பிண்டமும் செயல்பட ஆரம்பிக்கும். அவ்வாறு நான் என்பது தன்மை எடுக்கும் பொழுது மனம் செயல்பட்டு மனதை ஆட்சி செய்யக்கூடிய சக்தி என்று கூறப்படுகின்றது இறை பண்புகளில். ஆகவே
அந்த நானை எடுக்கும்போது மனம் அங்கே எண்ணங்கள் தொகுப்பு வேலை செய்கின்றது. அந்த எண்ணத்தை மனதை ஆட்சி செய்து சக்தியாகின்றால் அவை சக்தி என்கின்ற ஆதையுமாய் நம்மை சூழ்ந்து விடுவாள். ஆகவேதான் நான் என்கின்ற மிண்டத்தன்மை எடுக்காமல் நீங்கள் பற்றில்லாமல் உங்களை நீங்களே கவனித்தீர்கள் என்றால் நான் என்ற தன்மையை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது நான் என்பது மறைகின்றது. ஆகவேதான் நானை மறைத்து நாமை பெற்றான். குருவும் ஆதி சமுத்திரத்தில் கரை சேர்ந்த அனைத்து பரமாத்ம ஜோதிகளும் சித்தர்களும் மகாமுனிகளும் உயர்ந்த உச்ச பெற்றவர்களும் நானை இழந்துதான் நாமை பெற்றவர்கள். நான் என்பதே இல்லை அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களையும் விஷ்ணுமாய ஆதிக்கம் செய்வாள். ஏனென்றால் நான் ஒரு சிறு துளி எடுக்கும் பொழுது அங்கே மிண்டத்தில் உள்ள மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. மனதை ஆட்சி செய்பவள் சக்தியாகின்றாள். ஆகவேதான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கின்றார் பகவான். ஆகவே நீங்கள் பிரபஞ்சம் எனும் மாயை உங்களை சூழ்ந்துவிடும். ஆகவே நானை எடுக்காதீர்கள் என்று இங்கே அறிவுறுத்துகிறார். இந்த மாயை என்னும் இறைவனின் விளையாட்டென்றும் முடிவில்லா உணர்வு என்றும் விவரிக்கலாம். இவ்வுலக வாழ்வை கனவில் தோன்றும் ஒரு காட்சி என்பது புரிகின்றதா குழந்தைகளே என்று அறிவுறுத்துகின்றார். இக்கனவுக்காகவா இத்தனை வீண் பிரயத்தனங்கள்? நினைத்து பாருங்கள் எமது குழந்தைகளே. விழிப்பு ஏற்பட்டவுடன் கனவு கலைந்து விடுகின்றது. ஆகவே தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை அறிந்து கொண்டவன் உலக விவகாரங்களை பற்றி சிந்தனை செய்வதில்லை. ஆத்மாவின் விஞ்ஞானத்தை அனுபவத்தால் அறியாத வரையில், ஆத்மாவின் உண்மையான சுரூபத்தை அறியாத வரையில், சோகமும் மோகமும் ஆகிய பந்தங்களை அறுத்தறிய வேண்டும் என்னும் விழிப்புணர்வை பெறுவதற்கு வழி ஏதும் இல்லை. அழகாக கூறுகின்றார் இங்கே. ஆத்மாவின் விஞ்ஞானத்தை அனுபவத்தால் அறியாத வரையில், ஆத்மாவின் உண்மையான சுரூபத்தை அறியாத வரையில், ஆத்மா நிலையானது, அழிவில்லாதது, எக்காலமும் நிலையானது. ஆகவே ஆத்மா அழியாதது, மிண்டமும் அழியக்கூடியது என்கின்ற அந்த பேர் மூல சுற்றம உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார். சோகமும் மோகமும் ஆகிய பந்தங்களை அறுத்தறிய வேண்டும் என்னும் விழிப்புணர்வை பெறுவதற்கு வழி ஏதுமில்லை. அவ்வாறு ஆத்மாவினுடைய விஞ்ஞானத்தை அறியாதவர்கள் விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு வழியில்லை என்று நம்மை கொஞ்சம் எச்சரிக்கிறார். ஞானத்தினுடைய பெருமையை பகவான் இரவு பகலாக விளக்கம் செய்தாரெனினும் பொதுவாக அவர் பக்தி மார்க்கத்தை அனுசரிக்கும்படியாகவே அடியர்களுக்கு உபதேசித்தார். தயை மிகுந்த சாய் பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் பெருமையையும் தியானத்தின் மகிமையையும் அழகாக உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானத்தை விட தியானமே சிறந்தது என்று அர்ஜுனனுக்கு போதித்தார். இது நம் எல்லாரும் அறிந்ததே. சாய் பகவானும் தம் பக்தர்களுக்கு உலக பந்தங்களிலிருந்து விடுபடும் சாதனையாக பகவான் இதை நியமிக்கின்றார். மேலும் பகவான் கூறுகின்றார், சகவி தோழமைகளே, பகவான் குழந்தைகளே, நம்முடைய வழிமுறைகள் தனித்தன்மை வாய்ந்தவையல்லவோ? எவ்வாறு என்றால், பகவானுடைய வழிமுறைகளை நாம் ஆராய்ச்சி செய்தோமேனால் அங்கே நம்முடைய நிலைக்கு அது எதிலும் ஒட்டாது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது, நாம் சொற்கால் விவரிக்க முடியாது. அவருடைய வழிமுறைகள் என்னவோ முன்பிறனாக இருக்கும். அதனை வைத்துக்கொண்டு பகவான் இவரெல்லாம் செய்ய முடியுமா என்கின்ற அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டோமேனால் நாம் பகவானுடைய சமூகத்தில் நாம் அவரோடு இணைந்து பயணிக்க முடியாது. ஆகவே பகவானே கூறுகின்றார், என்னுடைய வழிமுறைகள் தனித்தன்மை வாய்ந்தவை அல்லவோ? இது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் எமது குழந்தைகளை என்று இங்கே அறிவுறுத்துகிறார் பகவான். குழந்தைகளை, இது உமக்கு மிக உபகாரமாக இருக்கும் என்றும் அறிவுறுத்துகின்றார். ஒரு முனை சித்தமாக தியானம் செய்வதாலேயே ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் அடையப்படுகின்றது. அந்த தியானமே ஆன்மீக ஒழுக்கமாகும். அதுவே மன திருப்தியையும் நிறைவையும் அளிக்கும். முதல் காரியமாக ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும். எல்லா உயிர்களிலும் உறையும் இறைவனை மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். அண்ட சராசரத்திலும் அசையும் அசையா பொருள்களிலும் இறைவனுடைய ஏகத்தின் ஒரு துளியே அங்கே ஆட்சி செய்கின்றது. ஆகவே அனைத்திலும் இறைவனுடைய அந்த பரமாத்மா ஜோதியின் ஏகத்தின் ஒரு துளி வியாபித்து அதனை இயக்குகின்றது என்கின்ற அந்த மூலசுற்றம தன்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் உரைக்கின்றார். அப்பொழுது தியானம் ஒரு வரையறுக்குள் நிற்கும். கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆதிமூல ஆற்றலை இங்கே ஏகமாக அந்த ஆதிமூல ஆற்றல் ஒரு துளியாக நம் உயிராக இயங்குகிறது. அதுவே சிவமாக சீவனாக இருக்கின்றது. இதுவே நம்ம இயக்குகின்றது என்ற அந்த ஆதி மூல ஆற்றலினுடைய தன்மை உணர்ந்து கொண்டு பயணித்தோமேனால் மிகச்சிறந்தது உங்களுக்கு கிடைக்கும் என்றும் பகவான் அறிவுறுத்துகின்றார். இவ்வாறாக தியானம் செய்ய உம்மால் இயலவில்லை என்றால், இவ்வாறாக நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால்,
என்னுடைய அவதார உருவத்தின் மீது தியானம் செய்வீராக குழந்தைகளே. இரவு பகலாக என்னுடைய உருவத்தை நகத்திலிருந்து சிகை வரை எல்லா குணாதசியங்களுடன் தியானம் செய்வீராக என்று அறிவுறுத்துகின்றார். ஆகவே எமது குழந்தைகளே, சிருஷ்டியின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லுங்கள். அருகிலோ தூரத்திலோ அல்லது ஏழு கடல் தாண்டியோ செல்லுங்கள் எமது குழந்தைகளே. ஆனால் எனது பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாதது குழந்தைகளே, அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. யான் என்றென்றும் உங்களுடைய அகத்தன்மைக்கு உங்களுடைய புறவாழ்வில் இயக்க செயல்களை செயல்பாடுகளுக்கு சேவனாக இருந்து செயல்புரிய காத்திருக்கின்றேன். ஆகவே கவலையின்றி எங்கும் செல்லுங்கள். நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கு இருப்பேன் என்றும் அறிவுறுத்துகிறார். நீங்கள் எங்கு செல்கின்றீர்களோ, நீங்கள் செல்கின்ற இடத்திற்கு முன்பாகவே, உங்களுக்கு முன்பாகவே யான் அங்கு வியாபித்து பிரசன்னமாவேன் என்றும் மிக அதிதீவிர தார்மீக ஒரு உச்சபட்ச ஒரு அருள்மொழியை இங்கே உணர்த்துகின்றார். நீங்கள் எங்கு சென்றாலும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு முன்பாகவே நான் அங்கே வியாபித்திருக்கிறேன் என்று பகவான் இங்கே அறிவுறுத்துகிறார். ஆகவே நாம் பகவானுடைய வசனத்தை அருள்மொழிகளை ஏற்றுக்கொண்டு பகவான் சமூகத்தில் நாம் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒப்படைத்துவிட்டு வெறுமையோடு ஒன்றும் தெரியாத அறியாத அனைத்தும் தெரிந்திருப்பினும் அனைத்து ஐஸ்வர்ய வளம் இருந்திருப்பினும் அதையெல்லாம் நம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு பகவான் சமூகத்தில் ஒன்றும் தெரியாத எளிய பாமரத்தன்மையோடு நம் பகவானுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய கடைக்கண் பார்வை கையங்கியிருக்க வேண்டும். அவர் செய்வது அனைத்தும் நன்மைக்கு எதனை செய்திருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு பகவான் நம்ம கொடுத்திருப்பின் அதிலும் ஒரு அவர் கொடுத்தது தான், வழங்கியது தான். அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பகவான் சமூகத்தில் நாம் அமைதியாக காத்திருக்க வேண்டும். அதில் நாம் ஏன் கொடுத்தீர், எதற்கு கொடுத்தீர் என்று ஆராயாமல் அவர் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதனை நாம் உள்வாங்கி அவருடைய நிலையில் நாம் இருந்தோமேனால் பகவான் நமக்காக அருள் புரிய சேவகம் செய்ய முன்வருவார். ஆகவே பகவானை பிரார்த்தனை என்கின்ற பேரில் நாம் விடாப்பிடியாக மல்லு கட்டாமல் தீர்வை எதிர்நோக்கி காத்திராமல் நம்முடைய புற வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் நாம் கவனம் வைத்து மிகுந்த உத்வேகத்தோடு முனைப்போடு வேகத்தோடு நாம் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாம் அந்த சத்திய தன்மையில் நேர்மறை பண்புகளை வளர்த்துக்கொண்டு நம்முடைய புற வாழ்வில் இயக்க தன்மையில் செயல்பட்டோமானால் பகவான் அவருக்கு அதற்குரிய தீர்வை கண்டிப்பாக வழங்குவார். ஆகவே நாம் நம்முடைய செயல்கள் எது நல்லது எது கெட்டது என்கின்ற அந்த தன்மையை நாம் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் எந்த வழியில் செல்கின்றோம் என்கின்ற அந்த நிலையை சத்திய பாதையை கடைபிடித்து நாம் வாழ்ந்தோமேனால் பகவான் நமக்கு மிக விரைவாக நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற தீர்வை வழங்குவார். தோற்றுவிட மாட்டோம். பகவான் சமூகத்தில் வந்த சத்திய குழந்தைகள் யாவரும் தோற்று போக மாட்டோம். ஆகவே அசத்தியமும் சத்திய தன்மையில் உள்ள அனைவரும் பகவானுடைய சமூகத்தில் ஒருவரை பேதம் பார்க்க மாட்டார். ஆனால் அவர்களுக்கு உரிய அந்த நிலையில் அவர் இருந்து கொண்டு எந்த பாடத்தை வழங்க வேண்டும் என்கின்ற தீவிர கண்ணோட்டத்துடன் தனி மனித உயிரினுடைய ஒவ்வொருடைய ஆத்ம பலத்தை பொறுத்தும் அவனுடைய செயல்களை வைத்துக் கொண்டு பகவான் கண்காணித்து தனித்தனியாக பாடங்களை புகட்ட விழிப்புடனோடு கூடிய மிக அரிய மிக கன கச்சிதமாக நம்மை நோக்கக்கூடிய மிகச்சிறந்த உயரிய ஆற்றல் ஷிரடி பகவான். ஆகவே ஷிரடி பகவானை குருவாக நாம் பெறுவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம் குருவானவர் நம்மை உற்று நோக்குவதில் வல்லவர். நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் ஒன்று விடாமல் உற்று நோக்கி அந்த செயலின்பால் உள்ள நன்மை தீமைகளை அவர் ஆராய்ந்து அதற்கேற்றவர் நம்மை வழிநடத்துவார். ஆகவே எதற்கும் கவலை உறாமல் நம்மை ஒப்படைத்து விட்டு நாம் வெறுமையோடு காத்திருப்போம். ஆகவே சகவீர் தோழமைகளை எளிமையாக நேர்மையை கடைபிடித்து உள்ளார்ந்த அன்பால் நம் பகவானை பூஜித்து அகமகிழ்ந்து புறமகிழ்ந்து பகவான் கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக மனது நிறைவோடு வாழ்ந்தோமேனால் பகவான் மேலும் மேல் நமக்கு மிகச்சிறந்த ஒரு பாதையை காண்பித்து சத்திய பாதையை காண்பித்து பயணிக்க வைத்து உலகமே போற்றும் வகையில் ஒரு உயரிய தன்மையுள்ள ஒரு உயிராக பரிணமித்து நாம் வளம் வருவோம். ஆகவே சாயியை பணிவோம். அண்ட சரசனமெங்கும் சாந்தி நிலவ துணை புரிவோம். வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.